ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எஸ், நீங்கள் தமிழில் பார்த்தவங்களே தான் எங்கள் கூட இருக்காங்க. அண்ட் வந்து சமந்தா அப்படின்னு நம்ம வந்து இனிமேட்டு கண்டிப்பாக இவங்களை சொல்லலாங்க. ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்கள் எங்களால் பேச முடியல. ஏன்னா நாங்கள் அழகில் மயங்கிட்டு இருந்தோம். என்ன சீரியஸாங்க? ஆமாம், அப்படி தான் இருக்கீங்க. அண்ட் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து சில மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். அண்ட் நிறையலாம் பார்க்குறப்ப எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச வரல. ஆத்மிகா, வெல்கம் டு மை ஷோ. எஸ், இது கனவா நனவான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். அண்ட் எல்லாம் காமனாக கேட்டுட்டு இருக்காங்க மேம், கோடியில் ஒரு எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் கம்மிட்டானீங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதையும் தாண்டி இந்த நிறைய கேம் செக்மெண்ட் வச்சுருக்கேன், டக்கு 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 நம்ம முடிச்சிடுவோம். எஸ், அதுக்கு முன்னாடி இந்த சமந்தா கூட கம்பேர் பண்ணுறதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அண்ட் வந்து எப்போ நீங்கள் அடிக்கடி இதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கா? எந்த மாதிரியான விஷயம்? கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. பட் சமந்தா இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் கிரேட், ஷீஸ் அ ஸ்டார் ஆக்ட்ரஸை தாண்டி. பட் நான் முதல் ஆத்மிகாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த படம் வர வர அந்த விஷயம் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடும், ஓகே. அழகாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் 90s கிட்ஸ்க்குலாம் அப்படி தான் தோணிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஆ, எஸ், அப்படியே நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஸ்டோரி சொன்னால் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம்? நினைக்கிறேன் இல்லையே, நீங்கள் டக்குன்னு சிரிக்க வச்சிடலாம் பிள்ளைங்க. அந்த டாஸ்க் கடைசியாக கொடுங்க. சரி, ஓகே. நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய சிரிப்பீங்க நீங்கள். நான் கோடியில் ஒரு நாள் அப்படி தெரியல, ஏதோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரியே இருக்காரு. அப்படியே சொல்கிறீங்க? ஓ, ஹீரோவை சொல்கிறீங்க? ஆமாங்க. ஓகே, ஓகே. ஸோ அதுதான் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் உங்களை சிரிக்க வச்சிருக்காரு அந்த படத்தில். பயங்கரமாக படத்தில் இல்லை, கட் சொன்னதுக்கப்புறம் பயங்கரமாக சிரிக்க வைப்பாரு. ஆஃப் ஸ்க்ரீன்ல உங்களை சிரிக்க வச்சாலே ஓகே தான். ஆமா ஆமா ஆமா. ஓ, நீங்க கதையா சொல்றீங்களா? ஆமா, இந்த கதைக்கு தான் சொல்றேன். பட் நீங்க இந்த இந்த கதையை தாண்டி பொதுவா நீங்க எந்த மாதிரி கதை சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே கேட்டிங்க? கோடியில் ஒருவன் சிரிக்க வச்சாரான்னு கேட்டிங்க. அப்படி கேக்கல நானு. ஓகே, அந்த கோடியில் ஒருவன்ல அவர் உங்களை சிரிக்க வச்சிருக்காரா? ஐ மீன் கதையில வந்து கிடையாது. இல்ல இல்ல, அந்த அந்த ஸ்கோப் இல்ல. இல்ல, நான் தான் அவரை சிரிக்க வைப்பேன், அப்போ அவர் சிரிக்க மாட்டார். கம்பேர் பண்ணுறது நல்லது தான். ஒரு பெரிய படம் இதுன்றதை தாண்டி கோடியில் ஒருவன்றதுக்கு வந்து தனித்து நிற்கக்கூடிய ஒரு படம். அது படம் பார்க்கும் போது தெரியும். அது அதை படத்துக்கு முன்னாடி ஒரு நிறைய டாக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? படம் வந்ததுக்கப்புறம் அந்த த மூவி வில் டாக் ஃபார் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த படம் அந்த படத்தை தானாகவே ப்ரொமோட் ஆகுன்ற ஒரு விஷயத்த நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியுதான் நான் சொல்றது? பயங்கரமா டேர் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம டீம் ஆட்களே உங்களுக்கு டேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிஸ்னஸ் உமனாக வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து கால் பதிப்பீங்க அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோ ஈவெண்ட்லேயும் நாங்கள் பார்த்தோம். ஹீரோ சார் மட்டும் இல்லை, அண்ட் வந்து மியூசிக் டைரக்டருமே வந்து இன்டர்வியூவில் யார் பற்றி சொன்னாரோ இல்லையோ நான் வந்து ஒரு டேர் கொடுக்குறேங்க. அது இல்லாமல் அவங்கள பற்றி நான் சொல்லிட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிளானில் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆத்மிகா? தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அப்போ பிளான் எதுவும் இல்லை? பிளான் இருக்கு. அது எப்படி நீங்க முன்னாடியே பிளான சொல்லிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணாம பாக்கம் போயிட்டீங்களா? ஏதாவது ஹிண்ட் ஹிண்ட் கொடுத்தீங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இல்ல. நான் ஹிண்ட் அப்புறமா கொடுக்கறேன். அப்ப எதுமே கிடையாதுறன்றீங்க? ஆமா, கடை சத்தறன்றீங்க? ஆமா. அப்படியே ஆமாடா, அவ்வளவு இதுவா இல்ல, சாஃப்டா சொல்றேன். சோ அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நிறைய கேட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிடுறேன். சூப்பர்ங்க, சம்ம ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அப்படியே? ஆமா. ஆனா அது ஏதாவது என்ன இது அனுபவிக்கிறதா வேணாமா தெரியலையே. ஓகே, அது என்ன போட்டோஸ் அப்படின்றது நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ உங்களுக்காக இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஒருத்தவங்க எல்லாமே அன்போட வெளிப்பாடு தானே இதெல்லாம். அது ஒரு ஒரு மெனக்கெட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து நம்மளுக்காக பண்ணும் போது அவங்க நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றது தான் என்னால் உணர முடியுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, அதுக்கே அசந்துட்டேன். எப்படி என்கிட்ட இன்னொன்று இருக்குல்ல, இவ வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்க வேற இந்த போட்டோ ஷூட்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு வடிவேசர டெம்ப்ளேட் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்
இது நான் பாடுன இந்த பாட்டு. நீ அழகியே அழகியே உன் கண்ணில் தென்ன போறேன். என்னங்க படிக்கிறீங்க? ஏங்க நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு படத்துல நடிச்சிட்டீங்க, இல்ல ரெண்டு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண படங்களை நடிச்சிட்டீங்க. இந்த படத்துல ரொம்ப கொடுத்து வச்சுதான் ரெண்டு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. இப்படியா நான் படிப்பீங்க? அதை அப்படியே பாடிட்டு நீங்க பாடுங்களே, எனக்கு சத்தியமா தெரியல அது என்ன. ஏ அழகியே அழகியே உன்ன கண்ணில் தூக்க போறேன் சம்திங் அந்த மாதிரி. மேம் இல்ல மேம், உங்களை பாக்குறப்ப அந்த இது வரமாட்டேங்குது மேம், பயம்தான் வருது எனக்கு நிறைய. அப்படி திரும்பி பாடுங்க பரவாயில்ல. அங்க பார்த்தா ரெண்டு பேரும் எனக்கு முடிச்சிட்டு உங்க பாடுங்க. சரி மேம் நான் இதுலயே பாத்துறேன், நான் கேக்குறேன். ஏ அழகியே அழகியே உன கண்ணில் தின்னு போறேன். வாழ்க்கையில நினைச்சு பாஸ் ஆயிட்டேன். உங்களை சிரிக்க வச்சிட்டு இருக்கேன் நானு, போடா இப்படி மொக்க ஜோக்கெல்லாம் சிரிக்கிறேன்னு. ஓகே பேக் அப், காலையில இருந்து டயர்டு, சீக்கிரம் முடிடான்றீங்களா சிரிச்சு? இல்ல இல்ல இல்ல. ஓகே அடுத்து வேற மாதிரி ஒன்னு இறக்குறோம் பாருங்க. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆத்மிகா தான் சார். இல்லாம படிக்கூடாது மேம், அப்படிதான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆத்மிகா தான் சார். இதுதான் இப்பதான் பாம்பு வரீங்க போட்டுக்க வேற லெவல். நான் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீமும் கூட சொல்லலாம். அப்படிங்களா? சாரியில் அப்படி இருப்பீங்க மேம், நீங்க சூப்பரா இருக்கீங்க. அண்ட் வந்து ஃபைனலா ஒரே ஒரு மீம் கட்டிடு. வெரி ஸ்வீட், ப்ளீஸ் டேக் எவ்ரிதிங். எஸ் எப்படி ப்ளீஸ் டேக் எவ்ரிதிங் அந்த மாதிரியா? நான் குடுத்துறேன் மேம். அப்படியா? எடுத்துக்கங்க, தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. ஓகே தேங்க்ஸ். அந்த ரெண்டு பிக் இப்போ காட்டுறேன், அதோட மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். இது பயங்கர வைரல் ஆச்சு, நிறைய டக்கப் சிட்டியாகவும் இருந்துச்சு. நான் அவரை மீட் பண்ணுற அந்த டைமில் வந்து நான் ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு தருணம் அப்படி அமைஞ்சது. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு அது எப்படி சொல்கிறது, இன்னுமே அந்த பிக்சரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் என்ன சொல்கிறது, அவரோட பர்த்டே வரும்போதும் அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மொமெண்ட்டாக மாறும்னு எனக்கு தெரியாது அந்த டைம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டஸ்ட் மெமரி இன் மை லைஃப். ஓகே, நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துச்சா? நீங்கள் ஏதாவது இன்புட்ஸ் கேட்டிங்களா இல்லை பார்த்தோம்? இல்லைங்க, எனக்கு எனக்கு எதுவும் என்னன்னே தெரியல. எனக்கு அந்த டைம் வந்து ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலி அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பயங்கரமான ஃபேனாக மாறினேன் உண்மையாக சொல்லணும்னா. ஆமாம், அதுக்கப்புறம் நான் சினிமாலாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் படத்தை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்டிங்கும் அவர் மெனக்கெட்ற விஷயம்லாம் பார்க்கும்போது இப்போ தெரியுது ஏன் விஜய் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போனாட்டு நானும் உங்களை பற்றி இப்படி தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசலான்ட்ருக்கு, எங்கே வர மாட்டேங்குது. இருக்கு மேம். ஓகே, அண்ட் ஃபைனல் பிக் இதை பார்த்து இதை பார்த்து உங்களோட என்னோட மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது வெயிட்டிங் ஃபார் தட் ஃபிலிம் டு கம். இட்ஸ் ஒன் ஆஃப் நைஸ் ஃபிலிம் மாரன் சார் டைரக்ஷனில். அதோட பூஜை நாங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கோம், இப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்படியே நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆத்மிகா அவங்கள. அண்டு உதயநிதி சார் கமிட் ஆனது ஷூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சிங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 1 week ஸ்கெடியூல் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ சீக்கிரம் முடிஞ்சு கண்டிப்பாக படம் வெளியில் வரும். வெளியில் வரும். ஓகே, இந்த நிறைய க்வெஸ்சன் இருக்குது அதில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ கண்டென்ட் சொல்லலைனாலும் நான் அங்கே எடுத்துருவேன். ஃபோட்டோ செக்மெண்ட் ரொம்ப அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அதையும் தவிர எங்கள் டீம் வந்து க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க மேம். உங்களுக்கு எனக்கு உங்கள் டீம் டீம்ன்றீங்களே, அந்த டீம் பின்னாடி எத்தனை பேர் இருக்கு? அந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா மேம், சம்பளம் வாங்காமல் ரெண்டு பேர் இருக்காங்க. எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னே தெரியாமல் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் பண்ணுற வேலை தான் எல்லாமே. அதனால இவ்வளோ நேரம் என்ன கேட்டகரி யூ எப்படி கேட்டீங்க மேம்? நிஜமா நான் வந்து இப்போ என்ன சொல்றது, நான் சம்பளம் வாங்கிட்டு தான் மேம் இருக்கேன். இருக்கீங்க, அதுக்கு அதுக்கான வேலை பண்ணுறீங்களா? இன்னும் போயிருங்கள அப்படியே. என்ன என்ன கேமுங்க இது? அதான் மேம், இப்போ நான் இதில் கேட்குறதெல்லாம் இந்த இதில் இருக்கிறதுலாம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்பேனா. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கலாம். நீங்கள் என்ன கேட்கு ஆளுக்கு ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸை நம்ம மாற்றி மாற்றி இப்படி கேட்டோம். ஆமாம் ஆமாம், இதை பார்த்து மக்கள் நம்மளை கருத்து போகிறாங்க தானே? இல்லை மேம், அது பார்த்து மக்கள் வந்து காமனாக ஏதாவது வந்து நீ ஏன்டா அந்த பொண்ணு இப்படி பண்ண, உனக்கு எவன்டா அந்த சீட்டில் உட்கார வச்சு இந்த கார்டு கொடுத்தான்னு கேட்குறாங்க. எனக்கு எழுதி கொடுத்தவன் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துக்கிறான். பாவம் நம்ம வந்து ஓகே இல்லை நீங்கள் பாருங்க நான் பேசிட்டு. ஓகே மேம், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நான் கேட்டுருவா கேளுங்க. இப்போ நீங்கள் பயங்கரமான க்வெஸ்சன் ஆண்டிருக்கு, ஹிப்ஹாப் ஆதி அண்ட் விஜய் ஆண்டனி சார் ரெண்டு பேரை பற்றியும் ஒரு நெகட்டிவ் சொல்லி ஆகணும் இல்லைன்னா டேருக்கு. அநியாயத்துக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. இதில் ஹார்ட் ஒர்க்கா மேம்? டேரா? இல்லை இல்லை கேட்குறேன் க்வெஸ்சன். ஹார்ட். ஆமாம், அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஆன்சர் சொன்னீங்க, அது அநியாயத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண. ஆமாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, நான் இல்லைங்க இந்த க்வெஸ்சன் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற க்வெஸ்சன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா நினச்சி நானே ஒரு நிமிஷம் அவங்க மேலே. யார் மேலே? டீம் மேலே. டீம் மேலே பரவாயில்ல, எப்படிலாம் யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். கடைசியாக நீங்கள் அவங்களுக்கு தான் இதை சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக. ஓகே, ரெண்டு பேரும் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அண்ட் ஹிப்ஹாப் ஆதி ஆனால் அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காரு அந்த அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நேரில்? கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையா பார்த்துருக்கேன்.
அண்ட் அதுதான் சொன்ன இல்லையா, ரெண்டு பேருமே மல்டி டேலண்டட், பல பல செக்மெண்ட்ல அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல சக்சஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாலிட்டிஸ் நிறையா இருக்குது ரெண்டு பேருடைய இதுலேயும். ரெண்டு பேருமே ஒன்றுமே இல்லாத இடத்துலருந்தும் முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிற விஷயமும் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்குள்ள ரெண்டு செக்மெண்ட்ஸ் அப்படின்னு, இந்த செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் கேள்வி, ஆமாம் நீங்கள் கவுண்ட்ரு சொன்னால் நீங்கள் அது ஓகே விடுங்க மேம். ஸோ சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜோக்கு, நான் அப்பயே சிரிப்பேன்ல. இன்னுமேட்டு எப்படி வரும், வரவே வர. சரி ஓகே, உங்களை அசிங்கமாக திட்டலாம்னு இருக்கேன், என்ன வேர்டை சொல்லி திட்டலாம்னு நீங்களே சொல்லுங்களேன். அதே நானே சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான் மேம். ஏன்னா பெண்கள் வந்து எப்போவுமே அசிங்கமாக பேசுகிறப்போ போடா அந்த மாதிரிலாம் க்யூட்டாக திட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அப்படி தான் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் மேம். பட் அசிங்கமான வேர்டை சொல்ல சொல்லியிருக்காங்க. பட் அந்த இந்த மாதிரி கஷ்டப்பட்டு க்வெஸ்சன் எழுதவரை நம்ம ஹானர் பண்ணி ஆகணும்ல. கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் என்ன வேர்டு சொல்லி உங்களை திட்டலாம். ஐ திங்க் இது பேர் தான் கேட்டு வாங்கிக்கிறது தான். சொல்லுங்க சொல்லுங்க. வெது போடா போடா போடா. அவ்வளோதான், தேங்க் யூ. ஓகே, அண்ட் வந்து அடுத்த குவஸ்டின், ஒரு ஹீரோ கூட வந்து நீங்கள் லிப்லக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? இது என்ன, இதெல்லாம் பிளான் பண்ணியா? லிப்லாக் இல்லை மேம், நான் இது யார் இந்த கொஸ்டின் எதுனா? அதுதான் தாடிக்காரன் இல்லை, நான் கோவமாக இப்போ கிளம்ப போகிறேன். அப்படியெல்லாம் எப்படிங்க பிளான் அப்படியெல்லாம் என்னங்க, இதெல்லாம் லிப்லாக் சீன் யாரும் ஆசைப்பட்டா போவாங்க என்னங்க, யாருங்க இது? நீங்க கோயம்புத்தூர் பொண்ணு, அழகா தமிழ் பேசுவீங்க, இதுக்கு மேல என்ன மேம் வேணும்? உங்களுக்கு டேர் கொடுத்துடலாமா? ஆ ஏங்க உங்களுக்கு நான் டேர் நான் வந்து மனிச்சிட்டு இல்லை மேம். சரி நான் கொடுக்குறேன். இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா, ஹவு டு இம்ப்ரெஸ் மீ? ஹவு டு இம்ப்ரெஸ் மீ? யூ கேன் நாட் இம்ப்ரெஸ் மீ. வை? பிகாஸ் யூ காண்ட் இம்ப்ரெஸ் மீ. அவ்வளோதான் மேம், இதுதான் இங்கிலீஷ். ஓகே சரி, தப்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ஃபைனல் க்வெஸ்சனாக வச்சிருந்தேன். சிஸ்டர் சிஸ்டராக ஏற்றுக்கணுங்கன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா டேராக உங்கள் சட்டையை கழட்டணும். ஐயோ நீங்கள் படிச்சுட்டு படித்த வாட்டி ஐயோன்றீங்க மேம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்களே என்ன பற்றி சிஸ்டர்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். என்ன என்னங்க, நீங்க எல்லாம் ரொம்ப டேரா தான் இருக்கீங்க. அது கொடுங்களேன். அண்ட் ஸோ ஸ்வீட் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோடியில் ஒருவன் அப்படின்றப்போ நான் சொன்னேன் ஒரு டேர் குடிக்க சொன்னார் நம்ம மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னார் அதையும் தாண்டி அந்த தேனியில் நான் அட்மாஸ்பியரில் பார்க்குறப்போ ஹீரோயின் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ சொல்லுங்கள் உங்களோட டயட் அண்ட் பியூட்டியோட டிப்ஸ் மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதோட முடிச்சோம். அப்படியா, நல்லா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டே இருங்க, அப்புறம் நல்லா சிரிங்க, நல்லா தண்ணி குடிங்க, அப்புறம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளோதான். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தா தாங்க பாதி டயட். நீங்க சோகமா இருந்தா உங்க மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்படிதான் மேம் பதட்டம் இருக்குல்ல, பின்னாடி சங்க வேலைகள் அழைக்குது, நீங்க வேற திடீர்னு ஒரு ஞானி மாதிரி பேசுறீங்களா? எனக்கு வேற என்னடா ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நான் மாட்டிட்டு இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி ஹாப்பியா இருந்தா போதும். ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாருமே சந்தோஷமா இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. வெயிட், தேங்க்யூ ஸோ மச். அந்த கோடியில் ஒருவன் நாங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுவும் கம்மிட் ஆனிங்க அப்படின்றதே எங்களுக்கு அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் ஆன்ஸ்கிரீனில் பார்த்து மறுபடியும் ஹே ஆத்மிகாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களோட சின்ன நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதே எங்களோட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா? கோடியில் ஒருவன் மறக்காமல் தியேட்டரில் போய் உங்கள் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோவிட் கழிச்சு ரொம்ப நாளாக ஒரு நல்ல படம் தியேட்டருக்கு வந்திருக்கு, அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக படத்தை பார்த்து உங்களோட பதிலை சொல்லுங்கள். தேங்க்யூ.
கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மேம். ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுவாங்க சார், நீங்கள் மாதிரி உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு மில்லி டாடா பெட்டி.